Welcome you all to today's science session. In the last session, we have seen what is matter, particle, mass, and then what is volume. In today's session, we are going to see, and in the last session, we also had seen that behavior of the particles in different states of matter. In today's session, we are going to see the change of state of matter. Okay, matter often changes from one state to another. For instance, solid ice melts into liquid water. அதாவது மேட்டர் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் சேஞ்ச் ஆகுறது, இட் இஸ் யூஷுவல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் வந்துட்டு சாலிட் ஐஸ் வந்துட்டு லிக்விட் வாட்டராக மெல்ட் ஆகுது. அண்ட் த சேஞ்ச் இன் ஸ்டேட் அக்கர்ஸ் வென் த புல் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இன் அ சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் ஆர் மேட் வீக்கர் ஆர் ஸ்ட்ராங்கர். திஸ் யூஷுவலி ஹேப்பன்ஸ் வென் ஹீட் இஸ் ஆடட் டு ஆர் ரிமூவ் ஃப்ரம் இட். ஓகேயா, என்னென்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்துட்டு எப்போ அக்கர் ஆகுதுன்னா, அதுக்குள்ளே அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த புல் ஃபோர்ஸஸ், அந்த புல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஒன்று வீக்கர் ஆகுது இல்லைனா ஸ்ட்ராங்கர் ஆகுது. இதனால தான் வந்துட்டு அந்த சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்துட்டு அக்கர் ஆகுது. இது யூஸ்வலி வந்துட்டு ஹீட் அது கூட ஆட் ஆனாலோ இல்லை ஹீட் அதுலேருந்து ரிமூவ் பண்ணாலோ இந்த வந்துட்டு இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்துட்டு சேஞ்சஸ் ஏற்படும். அதாவது லிக்விட்லேருந்து சாலிடாக ஆகுறது, சாலிட்லேருந்து லிக்விட் ஆகுறது, இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும். ஓகேயா, இப்போ வந்துட்டு ஆக்டிவிட்டி 5.5 என்னென்னா, க்ளோத்ஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகி சாலிட் ஐஸாக மாறுது. தென் க்ளோத்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, வெட் க்ளோத்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அதில் இருக்கிற வாட்டர் வந்துட்டு இவாப்ரேட் ஆகி இட் பிகம்ஸ் ட்ரை க்ளோத்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன நடக்குது? வென் வி பிளேஸ் வாட்டர் இன் த ஃப்ரீசர், இட் கூல்ஸ் டவுன் அண்ட் லாசஸ் ஹீட் எனர்ஜி. This causes the pull forces between the particles to get stronger, pull them closer to one another. Thus, liquid water freezes into solid ice. என்னென்னா, இப்போ வாட்டரை வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்துட்டு கூல் ஆகி அதில் இருக்க ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகிடுது. ஸோ அதுக்கு நடுவில் ஆக்ட் ஆகிட்டு இருக்க அந்த புல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் ஆகி அதை வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸராக வந்துட்டு ஆக வைக்குது. ஸோ என்ன ஆகுது? இட் பிகம்ஸ் சாலிட் ஐஸ். ஓகேயா, நெக்ஸ்ட் சேம் திங், வென் க்ளோத்ஸாக புட் அவுட் டு ட்ரை, அதில் க்ளோத்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு எனர்ஜியை கெயின் பண்ணிடுது. ஓகே, அப்போ எனர்ஜியை கெயின் பண்ணோன்னே அதில் இருக்க புல் ஃபோர்ஸஸ், அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மத்தியில் இருக்கிற அந்த புல் ஃபோர்ஸஸ் வந்துட்டு வீக் ஆகி அவங்கள வந்துட்டு தனித்தனியாக அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபோர்ஸஸ்லாம் வந்துட்டு அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் டைட்லி பேக்டாக இருக்க வைக்குது. இப்போ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தில் மூவ் ஃபார் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இட் பிகம்ஸ் கேஸ். அதனால் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இவாப்ரேட் ஆகி இந்த க்ளோத்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஓகே, அதுக்கு தான் இந்த ஃபிகர் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. சாலிட் மெல்ட்ஸ், அதாவது சாலிட் கெயின்ஸ் ஹீட் அண்ட் இட் பிகம்ஸ் லிக்விட். ஓகே, நெக்ஸ்ட், இன் லிக்விட் த ஹீட் இஸ் கெயின் அண்ட் இட் பிகம்ஸ் அஸ் கேஸ். ஓகே, த ப்ராசஸ் இஸ் மெல்ட்டிங் அண்ட் தென் இவாப்ரேஷன். இப்போ கேஸ்லேருந்து அகெயின் ஹீட் ரெடியூஸ் ஆகி கண்டென்சேஷன் ப்ராசஸ் வழியாக லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. அகெயின் லிக்விட்லேருந்து ஹீட் ரெடியூஸ் ஆகி சாலிட் ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேயா, இப்போ வந்துட்டு பார்ட்டிகல்ஸில் இருக்கிற அந்த எனர்ஜி கெயின் ஆச்சு அப்படின்னா, எனர்ஜி கெயின் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸஸ் வந்து வீக் ஆகிரும், ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா எனர்ஜிஸ் வந்துட்டு லாஸ் ஆகிரும். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த எனர்ஜி அண்ட் த புல் ஃபோர்ஸஸ். இஃப் அ பார்ட்டிகல் கெயின் எனர்ஜி, த புல் ஃபோர்ஸஸ் பிகம் வீக்கர். And if a particle loses energy, the pull forces become stronger. Okay, yeah? So, this is all about today's session. And, auntie, vandittu activity 5.6 vandittu class la discuss pannadukku answer kuduthirken. Check pannikonga. Then, your today's self-work is activity 5.7 and 5.8. Okay, you have to complete it and post it in the group. ஆக்டிவிட்டி 5.5 வந்துட்டு இன்றைக்கி செஷனில் வந்துட்டு வி ஹேவ் டிஸ்கஸ். ஸோ ஜஸ்ட் செக் த ஆன்சர்ஸ் அண்ட்
activity 5.4 தோட ஆன்சர்ஸையும் வந்துட்டு யூ ஜஸ்ட் செக் இட் ஓகே தேங்க்யூ கிட்ஸ்